அன்பானவர்களே இன்றைக்கு எஜமான்களே என்று அழைத்து வேதம் சொல்லி இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். எஜமான்களே என்று வேத வசனம் அழைத்து சில ஆலோசனைகளை தருகிறது. எஜமான்கள் அப்படின்னு சொன்னா நடத்துகிறவர்கள், நடத்துகிறவர்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். ஒரு எஜமான் என்று சொல்லுகிறவன் அந்த காலத்திலே பாண்டட் லேபர்ஸை வைத்து, அடிமைக்கு விலைக்கு வாங்கப்பட்ட அந்த கொத்தடிமைகளை வைத்து நடத்துகிற எஜமான். ஆனால் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக அனைவருக்கும் பொருந்தும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துகிறவர்கள், ஆசிரியர்கள் மாணவர்களை நடத்துகிறவர்கள், தேவ ஊழியர்கள் விசுவாசிகளை நடத்துகிறவர்கள், அது மட்டுமல்ல வேலை ஸ்தலத்திலே, தோட்டத்திலே, நிறுவனத்திலே, கம்பெனியிலே, உங்களுக்கான வார்த்தைகளை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி செய்ய வேண்டிய பகுதியை சரி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய கையிலே கத்தர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகள் மிக சிறப்பானதாக மாறும். அல்லேலூயா. முதலாவது எஜமான்களின் செய்கை, அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம். நடத்துகிறவர்களுடைய செய்கைகள், கிரியைகள், அது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. முதலாவது எபேசியர் 6:9 எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. எஜமான்களே வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. முதலாவது சொல்லப்படுகிறது எஜமான்கள் என்ன செய்ய வேண்டும், வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். அப்போ ஒவ்வொரு எஜமான் தகப்பன் தாய் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செய்யணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொன்றையும் சொன்னா டைம் போயிடும், நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. ஒரு வேலை வாங்குகிறவர்கள் அந்த வேலை செய்கிறவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். பைபிள் முழுவதிலும் இதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே நியாய பிரமாணத்திலே அடிக்கடி பல விஷயங்கள் இது பற்றி சொல்லி இருக்கிறது. நான் புதிய ஏற்பாட்டில் உள்ளதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன். அப்போ செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். ஆபிரகாமுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் அவர் சொல்லுகிற எந்த பணியும் செய்வார்கள். ஆடு மேய்க்கணுமா மாடு மேய்க்கணுமா செய்வார்கள். திடீர்னு விருந்துக்கார வந்துட்டாங்க, ஒரு கண்டுக்குட்டி அடித்து பீஃப் ரெடி பண்ணுன்னா ரெடி பண்ணுவார், சமையல் பண்ணுவார்கள். அப்புறம் திடீர்னு லோத்துவை காப்பாத்தணும், யுத்தத்துக்கு போவோம்னா யுத்தம் தெரியாட்டாலும் எஜமான் சொன்னார் ரெடின்னு போயிடுவார்கள். போய் யுத்தம் செய்து ஜெயித்தார்கள். மோரியாமலைக்கு நான் ஆராதிக்க போறேன்னா அங்கேயும் ரெண்டு பேர் கூட போவார்கள். அவர் மகனுக்கு கல்யாணம் பார்க்கவும் மூத்த ஊழியக்காரன் தான் போனார். இப்படி ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் பல்வேறு வேலைகளை ஆபிரகாமுக்காக செய்தவர்கள். அதே வேளையில் அந்த ஆபிரகாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அழகாய் செய்தார். அல்லேலூயா. குறிப்பாக ஒரு காரியம், இந்த சோதோமின் மக்களையும் லோத்துவையும் மீட்பதற்காக பெரிய ராஜாக்களை எதிர்த்து இந்த ஆபிரகாமும் அவருடைய வேலைக்காரர்களும் ஒரு சில நண்பர்களுமாக போய் யுத்தம் பண்ணினார்கள். யுத்தம் பண்ணி ஜெயித்த உடனே சோதோமின் ராஜா சொன்னாரு, ஐயா நீங்க எங்க உயிரெல்லாம் காப்பாற்றி இருக்கீங்க, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டீங்க சிறையிருப்பில் இருந்து, அப்போ எங்களுடைய பொருட்களை எல்லாம் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அந்த ராஜாக்கள் கொள்ளையாய் எடுத்துட்டு போன பொருட்களையும் மீட்டு கொண்டார்கள், அதை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னான். ஆபிரகாம் உடனே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நான் உன்னிடத்திலிருந்து ஒரு பொருளும் வாங்க மாட்டேன், ஒரு பாதரட்சின்ற வாறு கூட என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்றுதான் விளங்க வேண்டும். அல்லேலூயா. சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்தாருன்னு ஒரு நாளும் வரக்கூடாது. அவருடைய பிரதிஷ்டை, தீர்மானத்தின் கரத்தை உயர்த்தி விட்டார். அப்போ அது நல்ல பிரதிஷ்டை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அதே வேளையில் அந்த வசனத்தில் கீழே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், வாலிபர்கள் சாப்பிடுவதற்கு கொடு தன்னுடைய வேலைக்காரர்கள்.
அவங்க இவ்வளவு தூரம் வந்து வேலை செய்திருக்காங்க, யுத்தம் பண்ணி இருக்கிறான், பசியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடுகிறதுக்கு ஆகாரம் கொடு. என்னோடு மூன்று நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், மம்ரே அப்படி ஒரு மூணு நண்பர்கள், அதை வந்து அவர் குடியிருந்த இடத்துல பக்கத்துல குடியிருந்தவர்கள், அவங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்டு வந்து யுத்தம் பண்ணி இருக்கிறார். அவங்களுக்கு பங்கு கொடு. ஏன் பிரதிஷ்ட அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு நீ என்ன பங்கு கொடுக்க நினைத்தாயோ அதை கொடு. என் நண்பர்களுக்கு பங்கை கொடு, என் வேலைக்காரர்களுக்கு சாப்பாட்டை கொடு, எனக்கு எதுவும் வேண்டாம். அல்லேலூயா. ரொம்ப கிளியரா இருக்கிறார், தெளிவா. அப்ப அந்த இடத்துல வேலைக்காரங்களை கொண்டு பயன்படுத்தினார், பெரிய ஜெயம் கிடைத்தது. எனக்கு பிரதிஷ்டானால எல்லாரும் பசியோட வீட்டுக்கு போவோம்னு அவர் சொல்லாம நீங்க சாப்பிடுங்க என்று அவர்களுக்குரியதை செய்து கொடுத்தார். அல்லேலூயா. மற்றபடியும் ஆபிரகாம் இப்படிப்பட்ட காரியங்களில் மிக சிறப்புடையவராக இருந்தார். நமக்கு இது ஒரு பாடம். நாம் யாரை நடத்துகிறோமோ அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, அதை குறித்து சிந்திக்கணும். எப்போ வேலையை வாங்கிட்டு இருக்கணும்னு மட்டும் சிந்திக்க கூடாது, மறுபக்கம் நம்ம செய்ய வேண்டியதும் உண்டு. அது செய்யத்தக்கவைகளை, செய்ய வேண்டியவைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு ஆளை ஒரு நாள் வேலைக்கு கூப்பிட்டாலும் சரிதான், கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் வேலைக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சாலும் சரிதான், அல்லது இந்த ஆஃபீஸில் ஃபேக்டரியில் இதெல்லாம் சொல்றேன்ல, இப்படி மற்றவர்களை நாம் நடத்துகிற விஷயத்தில் இவங்க எல்லாரை குறித்தும் ஒரு கவலை, ஒரு கரிசனை, ஒரு பாரம் நடத்துறவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. சீரியா நாட்டின் ராஜா தன்னுடைய போர் தளபதி ஆகிய நாகமானுடைய குஷ்டத்தை அறிந்த பொழுது, அவன் அந்த குஷ்டரோகம் நீங்க இஸ்ரவேலில் போய் ஒரு முயற்சி செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது, உடனே தன் ஊழியக்காரனாகிய நாகமானுக்கு கடிதம் எழுதி கொடுத்தான். ஐயா, இது என்னுடைய போர் வீரனாக்கும் தளபதியாக்கும், இவர் உங்க நாட்டுக்கு வருகிறார், இவரை சுகமாக்கி அனுப்புங்கள் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பினான். அப்போ என்னுடைய ஊழியக்காரன், சரி அவன் போயிட்டு வரட்டும், அப்படி விடல, அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. இவன் போகும்பொழுது ஒரு ஆத்தரைசேஷனோட போட்டோம், ஒரு அத்தாரிட்டி பேக்கப்போட அவன் போட்டோம் என்று அவனுக்கு ஒரு நன்மை செய்கிறான். நீ போப்பா, என் பேர்ல நான் கடிதம் எழுதி தாரேன். அவன் அந்த வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன், அவனுக்கு கீழே இருக்கக்கூடியவன், அவனுக்கு செய்ய வேண்டியதை தவறாமல் செய்தான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நூற்றுக்கு அதிபதி திடீரென்று வந்து, ஐயா வீட்டிலே என் வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க சுகமாயிடுவான். இந்த வேலைக்காரனுடைய சுகத்துக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஓடி வந்த நூற்றுக்கு அதிபதி, நூறு சிப்பாய்களுக்கு தலைவர், கமாண்டர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராணுவ அதிகாரி, அந்த மனிதன் தன் வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. எத்தனை மருத்துவம் பார்த்தானோ தெரியல, ஒண்ணுலையும் சுகம் கிடைச்சிருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறாராமே, அப்ப ஓடி போகிறான். அவன் வெட்கத்தையும் பார்க்கல, தன் ஸ்தானத்தையும் பார்க்கல, பதவியும் பார்க்கல. பிள்ளைக்குன்னா ஓடுவாங்க, சொந்தக்காரனுக்குன்னா ஓடுவாங்க, நண்பருக்குன்னா ஓடுவாங்க, வேலைக்காரனுக்குன்னு சொன்ன ஒருவேளை வேற யாரையாவது அனுப்பி நீ போய் ஒன்னு கேட்டு பாருப்போ அப்படி சொல்லுவான். இவங்க அப்படி செய்யல, அவரே ஓடி வந்தார். எனக்காக வேலை செய்கிறவன், என் வீட்டுல எவ்வளவு உண்மையா அவன் செய்கிறான், அவனுக்கு சுகம் இல்லை, நான் சும்மா இருக்க முடியாது, என் பிள்ளைக்கு சுகம் இல்லாட்டா நான் எப்படி செயல்படுவனோ, அதுபோல என் வேலைக்காரனுக்கு சுகம் இல்லாத இந்த நேரத்தில் நானே இயேசு விட்ட போவேன்னு சொல்லி ஓடி வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வேலைக்காரர்களுக்கு அல்லது உங்க கீழே இருக்கிறவங்க அசிஸ்டன்ஸ், உங்களுக்கு யாரா இருக்கலாம், உங்களை நீங்கள் நடத்துகிறவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், உங்க சொந்த பிள்ளைக்கு வந்தா என்ன யோசிப்பீங்களோ அதை மாதிரி யோசிக்க, அவருடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் தான் எஜமான்களுக்கு அழகு. கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்த்து தான் வசனம் வசனமா எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு நம்ம நடத்துகிறவர்கள், நம்மகிட்ட வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு உணவு விஷயம் எப்படி,
அடிப்படை காரியங்களை ரொம்ப கவனிக்கணும். உணவுக்கு போதுமானது கொடுக்கிறோமா, உணவு எப்படி, அவர்களுக்கு உறைவிடம் எப்படி. சில வேளை பாருங்க, வேலை செய்வாங்க ஒரு ஆபீஸ்ல, நீங்க ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு தோட்டத்துல இது பண்ணலாம், பல இது நடத்துறீங்க. அங்க வந்து எங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? டெய்லி நாலு பேர் வேலை செய்யறாங்களே, சாப்பாடு சாப்பிடுறாங்களே, கொஞ்சம் நல்ல இடமா ஏதாவது கிடைக்குமா? அது கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா அந்த வேலை செய்யிட்டு இடையில சாப்பிடுற நேரம் ஒரு கஷ்டம் இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்க. சில இடங்கள்ல அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. சில சொல்லுவார்கள், எங்களை டியூட்டி போட்டிருந்து அந்த இடத்துல டியூட்டியில நின்னோம், ஐயா ஒரு யூரின் பாஸ் பண்ண கூட ஒரு வாய்ப்பு கிடையாது, பெரிய அவஸ்தப்பட்டோம், இப்படி பலர் சொல்லுவார்கள். அப்ப டியூட்டி போட்டு கொடுக்கறாங்க, அடிப்படை காரியங்களுக்கு அங்க என்ன இருக்கிறது அதை அவங்க போய் தேடிக்கொள்ள முடியாதே. அப்ப இந்த ஒரு சிந்தனை ஓட வேண்டியது, நம்முடைய உள்ளத்தில் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல உங்களுக்கு இது தேவைப்படும். அந்த சிந்தனை வரும், ஒருத்தர் இங்க அனுப்பணுமே, அவர் எப்படி செய்வார், எப்படி பஸ் ஏறுவார், எப்படி தங்குவார், எப்படி வருவார், என்ன செய்வார், எல்லாத்தை குறித்து ஒரு சிந்தனை நமக்கு ஓட வேண்டியது அவசியம். அதுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. அது போல ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்றோம், அதற்குரிய உபகரணங்கள் இருக்கிறதா, ஆயுதங்கள் இருக்கிறதா, அதற்குரிய மெஷினரிஸ் இருக்கிறதா, எல்லாவற்றையும் ஒன்று கவனிக்கும் பொழுது, கவனித்தா கண்டிப்பா செய்வோம். பலருடைய பிரச்சனை என்னன்னா, அந்த சிந்தனை ஓடாது. வேலை நல்லா நடக்கணும், வேலை நடக்கணும், இவ்வளவு ப்ரொடக்ஷன் வரணும், இவ்வளவு காரியம் நடந்தாகணும், அந்த ஒரே கவனத்தோடு நின்று போகும். அந்த வேலை செய்கிறவனுடைய நலமை என்ன, அதை குறித்த சிந்தனையே வருவதில்லை. ஆகவே எஜமான்களே, உங்கள் வேலைக்காரர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யணும். அந்த கிரியை உங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள் இன்னொரு கிரியை, கொலோசேயர் 4:1. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அங்க சொல்லியிருந்து இங்க சொல்லி இருக்கிறது, நீதியும் செவ்வையும் ஆனதை செய்யுங்கள். எஜமான்களே, நீங்கள் யாரை வைத்து நடத்துகிறீர்களோ அவர்களுக்கு நீதி செய்யணும், நீதியா செய்யணும், செவ்வையா செய்யணும், இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். லோத்து தன்னிடத்தில் பணிபுரிந்த தன் மருமகனாகிய யாக்கோபுக்கு அநீதி செய்தான். நீதியும் செய்யல, செவ்வையுமா செய்யல, சும்மா வந்து சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருப்பான், குறைத்து கொண்டே இருப்பான், கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான், அநீதி செய்தான், அநீதி செய்தான். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அது காரணம் பொறாமை. என்னை விட இவன் வளர்ந்துருவானோ, இவனுக்கு ரொம்ப திறமை இருக்குதே, என் மந்தையமேச்சு இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் போல இருக்கே, இப்படி எல்லாம் வருகிறது. அதனால ரொம்ப அநீதி செய்தான். சவுல் ராஜா தாவீதுக்கு ரொம்ப அநீதி செய்தான். தாவீது உண்மையாயிருந்த பிறகும் அவனுக்கு அநீதி செய்தான். இதெல்லாம் தவறான விஷயங்கள். எகிப்தில் உள்ள அதிகாரிகள் இஸ்ரவேலரை செங்கல் அறுக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு மோசே விடுதலைக்காக போய் முயற்சி பண்ண ஆரம்பிச்ச உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் எப்பொழுதும் தருகிறது போல டெய்லி இத்தனை எண்ணிக்கையிலே செங்கல் தர வேண்டும், ஆனால் நாங்கள் இப்பொழுது விறகு தர மாட்டோம், நீங்களே விறகுகளை பொறுக்கி கொண்டு போய் சுட்டு செங்கலை ரெடி பண்ணணும். என்ன அநீதியான கொடுமை, அப்படி செய்தார்கள். இதெல்லாம் எஜமான்கள் செய்கிற அநீதியும் செவ்வையற்றதுமான காரியங்கள். கோபத்திலேயோ எரிச்சல்லையோ பொறாமையினாலேயோ, நமக்கு வீட்டில் இருக்கிற கோபத்தினாலேயோ அல்லது வேற எங்கேயோ உள்ள கஷ்டத்தினாலேயோ இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தாவீது ஒரு நல்ல மனிதன். அவன் பாருங்க, ஒரு விசை அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிக்கலாகலே சிறைப்பிடிக்கப்பட்டு போன பொழுது யுத்தத்துக்கு போனான். யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயமாய் திரும்ப வந்தான், எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தான்.
நல்ல கொள்ளை பொருளும் கிடைத்தது. கொள்ளை பொருளை பங்கு வைக்கும் போது அங்க ஒரு பிரச்சனை வந்தது. சொன்னார்கள், நம்ம யுத்தத்துக்கு போன ஆட்கள் தான் ஷேர் பண்ணணும், இங்க கொஞ்சம் பேர் சும்மா இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அவங்க வந்து ஏற்கனவே இவங்களுக்கு இருக்கிற உடைமைகளை காப்பதற்காக இங்க இருந்துட்டாங்க, ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இன்னொரு கூட்டம் தாவீதோடு போய் யுத்தம் பண்ணி மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அப்ப தாவீது சொன்னா, இல்லை இல்லை, யுத்தம் செய்தவர்களுக்கு என்ன பங்கு கொடுக்கிறோமோ அதே பங்கு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பாதுகாக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க, சும்மா இங்க இருக்கல. ஏற்கனவே நம்ம வச்சுட்டு போன மனைவி பிள்ளை பொருட்கள் ஒன்றும் காணல, அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அப்ப இன்னும் அப்படி நடக்க கூடாதுன்னு தானே இவர்களை விட்டு விட்டு சென்றோம். அவங்களுக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் கொடுக்கணும்ன்ட்டான். ஏன்னா அவங்களும் டியூட்டியில தான் இருக்காங்க, இவங்களும் டியூட்டியில தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இந்த ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் பசி உண்டாகும், அவங்களுக்கும் கஷ்டம் உண்டு என்பதை உணர்ந்து அந்த மற்ற எல்லாம் மெஜாரிட்டி கூட போனது மெஜாரிட்டி அவங்க சொன்னதையும் ஓவர் டேக் பண்ணி அவன் நன்மை செய்தான். அல்லேலூயா. அந்த நல்ல உள்ளம், நீதியும் செவ்வையுமானதை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துல தான் தாவீது அதை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாமும் ஒரு வேலையை வாங்குகிறோமா, ஒரு ஃபேர் சேலரி, ஒரு ஒரு நியாயமான சம்பளம் கண்டிப்பா கொடுக்கணும். இவன் பாவம், இவனை பிடிச்சி நல்ல வேலை வாங்கிட்டு கொஞ்சம் கொடுத்தா போதும், ஏன்னா வாய் திறக்க மாட்டான், கேட்க மாட்டான், நல்ல ஆளு கிடைச்சிருக்கான்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சு பண்ணணும்னா அவன் பாவம் போல உழைச்சிட்டு போயிடுவான். அவன் நியாயமான சம்பளம் நீங்க கொடுக்கல, கர்த்தர் உங்கள் மேல் கோபம் அடைவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த அநீதி பிடிக்காது. பாவப்பட்டவனை பிடிச்சி நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஏத்து பேசுறவன் இல்லைன்னா நியாயம் கேட்கறவனுக்கு மட்டும் அப்படி கொடுத்து கொடுத்து வாயடைச்சிட்டு அதெல்லாம் தப்பு. நியாயமா இருக்கணும், செவ்வையா இருக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சேலரி கொடுக்கறதுல அந்த மாதிரி இருக்கணும். ப்ரமோஷன் கொடுக்கிறது, யாரை உயர்த்துவது, அடுத்தடுத்து உயர்வுகளில் கொண்டு வருவது, அதுல வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். ஒரு பட்சபாதம் செய்யக்கூடாது. அவனுடைய வேலை எப்படி, அவனுடைய திறமை எப்படி, அவனுடைய உண்மை எப்படி, எல்லாம் பார்த்து அழகா செய்யணும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொதுவா எப்பொழுதும் ஊழிய பாதையிலே எல்லா பாஸ்டர்ஸ் மற்றும் தலைவர்களுக்கு சொல்லுகிறது, ஒரு காரியத்துக்கு ஒருத்தரை தெரிந்தெடுக்கணும்னா மூணு எஸ் நம்ம பார்க்கணும். முதல்ல சீனியாரிட்டி, ரெண்டாவது சின்சியாரிட்டி, மூணாவது ஸ்பெஷாலிட்டி. இந்த மூணு எஸ்ஸையும் பார்த்து அதுல யார தெரிந்தெடுக்கலாம், அப்படி செய்தோம்னா அது கரெக்டா இருக்கும். முதல்ல சின்சியாரிட்டி, இந்த சீனியாரிட்டி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறதுல யார் முந்தையே வந்திருக்கா, இத்தனை வருஷம் இருக்காங்க, அந்த சீனியாரிட்டிக்கு ஒரு மதிப்பு வேணும், அந்த சீனியாரிட்டி லிஸ்ட். சரி, இந்த சீனியாரிட்டியில யாரெல்லாம் சின்சியரா இருந்திருக்கா, உண்மை உள்ளவனாய் ஒழுங்குள்ளவனாய் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தவன், அதெல்லாம் பார்க்கணும். சும்மா சீனியர்னு சொல்லிட்டு மட்டும் உயர்த்த முடியாது. சீனியர் எப்படியும் இருக்கணும், சின்சியரா இருந்திருக்காரா. அப்ப இந்த ரெண்டுலயும் அவர் செலக்ட் ஆயிட்டாருனா, இனி மூணாவது ஸ்பெஷாலிட்டி, நம்ம கொடுக்க போகிற அந்த வேலை இவர் செய்வாரா, அதுக்குள்ள திறமை இவருக்கு இருக்கா. சும்மா சீனியர் சின்சியர்னு சொல்லிட்டு தெரியாத வேலையை தூக்கி கொடுத்து கடைசியில கம்பெனிக்கு லாஸ் ஆகும், அப்படி கொடுக்க முடியாது. சோ இந்த மூன்று காரியங்களையும் பார்க்கணும். பார்த்து நேர்த்தியாக நம்முடைய மனசாட்சிக்கு செவ்வையாக ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து வைத்தால் கர்த்தரும் அதை அங்கீகரிப்பார், அது நேர்த்தியாக இருக்கும். அல்லேலூயா. இத சின்ன விஷயத்திலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் நம்ம கடைபிடிப்பது ரொம்ப நலமாக இருக்கும். ஒரு ப்ரமோஷன் சொன்ன உங்க பிள்ளைகளுக்குள் கூட, சில வேளை வேலை பார்க்கிற இடத்துல, வேலை நடத்துகிற இடத்துல, எங்கேயும் ஒரு சில காரியம் சிம்பிளா இருக்கும், நம்ம யாரையோ வச்சு செய்யலாம், அப்படிப்பட்ட உரிமை நமக்கு இருக்கும் அந்த இடத்துல, அதுலயும் கொஞ்சம் கவனமா தான் செய்யணும். சிலதுல வந்து எல்லா ஒழுங்குகள் இருக்கும், கண்டிப்பா லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீட்டா செய்யணும். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனமா இருக்கணும். அடுத்தது அவர்கள் வளருவதற்குள்ள வாய்ப்பை கொடுக்கணும். நாம் அவங்களுக்கு நீதியும் செவ்வையுமா செய்கிறோம்னா அவங்க வளர்றதுக்குள்ள வாய்ப்பையும் கொடுக்கணும். நம்ம கீழே வந்து வேலை செய்யறாங்க,
அப்பதான் தொழில் படிக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் நல்லா வாரான், அவன் வளர்றதுக்குள்ள வாசல்களை கொஞ்சம் திறந்து கொடுக்கணும். கர்த்தரே அந்த சூழ்நிலைகள் தருவார். அப்ப அவன் உயர்வதற்குள்ள வாய்ப்புகள் கொடுத்தே ஆகணும். அதுல சுயநலம் பிடிச்சு நம்ம வச்சிடக்கூடாது. சவுலை போல இந்த லாபானை போல சுயநலம் பிடிச்சு அவனை தட்டி வைக்கணும், அவனை அப்படியே அமைக்கணும்னு பார்க்க கூடாது. அதுலே அவனுக்குரியது அந்த வழி நாம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொடுக்கும் பொழுது அவன் எழும்புவான். அது உங்க கம்பெனிக்கோ அல்லது உங்க ஆபீஸ்க்கோ ஊழியத்துல என்ன சபைக்கோ அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சோ இந்த காரியங்கள் நீதியும் செவ்வையுமாய். அப்புறம் அந்த உழைக்கிறவன் மேல் ஒரு கவனம், அவனுடைய சுகம் எப்படி, அவனுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி, அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி என்பதையும் என்ன செய்ய வேண்டும், கவனிக்கணும். அவைகளையும் கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அதாவது வேலையும் நன்றாயிருக்கணும், வேலைக்காரனும் நன்றாயிருக்கணும். இந்த ரெண்டையும் தராசுல வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எஜமான்களுக்கு, நடத்துகிறவர்களுக்கு இருக்கணும். நான் என்னுடைய வேலையை வாங்குகிறேன், அதுக்கு அஞ்சு பேரை நான் யூஸ் பண்றேன், அவங்க கடினமா உழைக்கிறாங்க, அதனால என் கம்பெனி வளருது இல்லையா. அதே வேளையில அவங்களும் நல்லா இருக்கணும். கடினமா உழைச்சிட்டு சும்மா போக முடியாது இல்ல, அவங்களும் வளரணும், அவங்களும் நல்லா இருக்கணும். ரெண்டு கவனமும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அது நான் இந்த ஊழியத்திலே சிலரை நடத்துகிறதுனால சொல்லுகிறேன். பல வேளைகள்ல நாங்க அதை கவனிப்போம். ஊழியமும் வளரணும், ஊழியரும் வளரணும், ரெண்டையும் பேலன்ஸ்ல வைக்கணும். ஊழியத்து நிமித்தம் ஊழியர் நசிந்து போக விட கூடாது, ஒரு ஊழியருக்காக ஒரு ஊழியம் என்ன செய்திடக்கூடாது, நசிந்து போயிடக்கூடாது. ஊழியமும் வளரணும், ஊழியரும் நல்லா இருக்கணும். இப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் டிரான்ஸ்பர் போன்ற காரியங்கள் செய்வது. மேக்சிமம் டு த மேக்சிமம் இவரும் பாதிக்கப்படக்கூடாது, ஊழியமும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. இதே மாதிரி ஊழியம் ஊழியர்கள், வேலை வேலைக்காரர்கள், இந்த ரெண்டும் நம்ம ஒர்க்கும் பாதிக்கப்படக்கூடாது, ஒர்க்கர்ஸும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. ரெண்டு பேரையும் கவனத்தில் வைத்து செய்ய வேண்டியவைகளை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நீதியும் செவ்வையுமாக இருக்கும். அடுத்தது இவர்களை கனப்படுத்த வேண்டிய காரியங்களிலும் நாம உண்மையாய் செவ்வையாய் செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உவமையில பார்க்கிறோம், உன்னை 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக்குவேன், நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படிங்கிறார். யார பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உன்கிட்ட நான் 5 தாலந்துகளை கொடுத்தேன், நீ அதை இப்ப எதா மாத்திட்ட, 10 தாலந்துகளாய் மாத்தி விட்டாய். சோ உனக்கு ஒரு பாராட்டு, நீ உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று வாய் திறந்து பாராட்டுகிறார். அடுத்து அவனுக்கு ஒரு உயர்வு கொடுக்கிறார், நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, உன்னை 10 பட்டணங்களுக்கு என்ன செய்வேன், அதிகாரியாக்கும். அப்ரிசியேஷன் எலிவேஷன் ரெண்டையும் அழகா கொடுக்கிறார். அப்போ அவன் செய்த உத்தமமான அந்த வேலைக்கு ஒரு நல்ல பலனை அந்த எஜமானன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் நாமும், பூமிக்குரிய எஜமான்கள், சரீரபிரகாரமான எஜமான்களாயிருக்கிறவர்களும் நம்மை நடத்துகிறவர்கள் நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும், அவர்கள் தப்பு செய்தால் திருத்த வேண்டும். அதே வேளையில நல்லா செய்துட்டு வர்றவங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வுகளும் நன்மைகளும் கொடுக்க கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு காரியம், இந்த எஜமானின் செய்கைகள்ல இன்னொரு காரியம், லேவியர் 19:13, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. கூலி வேலைக்கு ஒருத்தரை அமர்த்தினால் அவருக்கு நாளொன்றுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும். சாயங்காலம் வேலை முடித்து போகும் பொழுது அவருக்கு என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்ல அதை கையோட கொடுத்து அனுப்பு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா பார்க்கலாம், இல்லைனா எல்லாம் சேர்த்து தரலாம் அப்படி சொல்லக்கூடாது. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 24:14-15 வசனங்களிலே,
உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதின்மேல் ஆவலுமாயிருக்கிறான், அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமாயிருக்கும், அது உனக்கு பாவமாயிருக்கும். இன்னொரு வசனம், யாக்கோபின் நிருபம் 5:4, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கூலிக்காரனுடைய கூலியை உடனே கொடுத்து விடு, அவன் போய் என்னை பார்த்து அழுதான் என்று சொன்னால் அது உனக்கு பாவமாக மாறும் என்று ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வயல் அறுவடை செய்த அறுவடையாளர்களுக்கு கூலி கொடுக்கல, அவங்களுடைய கூக்குரல் என் செவிகளில் எட்டி கொண்டிருக்கிறது என்று சத்தம் போடுகிறார். அப்ப கர்த்தர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறார், கரெக்டா நம்ம இருக்கணும்னு விரும்புறார். தினக்கூலிக்கு அழைத்தா போகும் பொழுது அந்த சம்பளத்தை கொடுத்து தான் விடணும். ஆனா சிலரை வாரந்தோறும் சம்பளம் கொடுக்கிற கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க, அது ஓகே. இல்ல மாத சம்பளத்துக்கு, அது ஓகே. என்ன நம்ம வாக்கு பண்ணினோமோ, என்ன ஒழுங்குல என்ன அடிப்படையில வேலைக்கு நம்ம எடுத்தோமோ அதுபடி கரெக்டாக நாம் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்களும் அந்த திட்டத்தோடு தான் தங்கள் வாழ்க்கையை நடத்துவாங்க. இப்ப டெய்லி சம்பளம்னு சொன்ன அவருடைய திட்டம் எல்லாம் என்ன இருக்கும், சாயங்காலம் 5 மணிக்கு சம்பளம் வாங்கணும், சந்தைக்கு போய் மீனும் காய்கறியும் வாங்கிட்டு என் வீட்டுக்கு போகணும். அப்பதான் அன்னைக்கு அந்த வீட்டுல சமையல் நடக்கும், இரவு பிள்ளைகளுக்கு சாப்பாடு உண்டாகும். டெய்லி வாங்கி வாங்கி அப்படியே ஒரு ரொட்டீன் அவங்க வச்சிருப்பாங்க. அதுல ஒரு நாளத்த சம்பளம் நம்ம பிடித்து நிறுத்தி விட்டோம்னா அந்த ஆளு மரக்கறி வாங்குறதுக்கு நீ கடனா வாங்க முடியும், எப்படி போவார்? வெறுங்கையாய் வீட்டுக்கு போனா நிலைமை என்னவா இருக்கும்? அது குடும்பம் பசியில கடந்து வாடும் பொழுது கர்த்தருடைய கோபம் இந்த கூலியை கொடுக்காத ஆளு மேல வரும். அதனால தினம் என்று டெய்லி வேஜஸ் பேசியாச்சுன்னா கண்டிப்பா 5 மணிக்கு போகும்போது சம்பளத்தை கொடுத்து தான் விடணும். வாரந்தோறும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொடுப்பேன்னு சொன்னா ஓகே, அவர் ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணி காரியங்களை செய்வார். அவர் எல்லாம் அதுக்குள்ள பிளான் பண்ணி வார சம்பளத்தை வச்சு ஒரு 7 நாளை நடத்தணும், அந்த திட்டத்துல இருப்பார். இப்படி நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். ஏன்னா இந்த வசனங்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை சொல்லுகிறதுனால இதிலே நமது ஆசீர்வாதமும் நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்திலே அங்கீகாரம் பெறுவதும் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பொறுப்புல வச்சிருக்கிறார்ல, அப்ப அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஒன்னு நீ நடத்துன்னு நான் 4 பேர் உன் கையில கொடுத்துருக்கேன் இல்ல, அப்ப நீ இப்படித்தான் நடத்தணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ இதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இவ்வளவு நேரம் நான் எஜமானின் செய்கையை குறித்து சொன்னேன். 2வது எஜமானின் சொல், எஜமானுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து பைபிள் சொல்லுகிறது. எபேசியர் 6:9-10 எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். எஜமான்கள்ட்ட என்ன வரக்கூடாதான், கடும் சொல், ரொம்ப காட்டமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாதான், வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்கும் எஜமானாக நான் இருக்கிறேன், அவனுக்கும் எஜமானாக நான் இருக்கிறேன், உனக்கும் உன் வேலைக்காரனுக்கும் பொது எஜமானாக உன் கர்த்தராகிய நான் இருக்கிறேன், அதை நீ அறிந்து கடும் சொல்லை என்ன செய்து விடு, விட்டு விடுங்கிறார். இந்த சவுல் ராஜா பாருங்க, மோசம் மோசமா பேசுவான், சொந்த மகனையும் பேசுவான், தாவீதையும் பேசுவான். அவன் பாருங்க கொடுஞ்சொல் பேசுகிற ஒரு எஜமான். அது மாதிரி ரகோபயாம் ராஜா தன்னுடைய பணியாட்களிடத்துல கொடுஞ்சொல் பேசி கடைசியில எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க, 10 கோத்திரங்கள் பிரிஞ்சு போயிட்டான். கேர்ஃபுல்லா இருக்கணும், அபியூசிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது
கீழ்த்தரமா பேசுறது, மோசமா பேசுறது. அவ உங்கள்ட்ட வேலை செய்யலாம், அதுக்காக நீங்க வந்து மோசமா என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, ஒரு மாதிரி டீஸ் பண்ணி பேசுவார், சும்மா கிண்டல், சும்மா கிண்டல். அவர் பாவம் வேலைக்கு வந்திருக்கிறாரு, இனி என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னு கேட்க முடியுமா? வருத்தத்தோட கேட்டுக்கிட்டு இருப்பார். இவருக்கு நேரம் போகாது எஜமானுக்கு, அங்க போய் கிண்டல் பேசி ஒருத்தரை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஹியூமிலியேட்டிங் வேர்ட்ஸ், இந்த ஒரு மாதிரி தாழ்மைப்படுத்துற அப்படி பண்ணக்கூடிய வார்த்தைகள் சில அப்படியே தளர்ந்துருவாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே. ஐயோ, என் எஜமான்னு நம்பி இல்லை இதை சொன்னேன், இப்படி என்ன தெருவில் விட்டுட்டாரு, இந்த வார்த்தையை பேசிட்டாரு, ரொம்ப உடஞ்சி போவாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசக்கூடாது. இரிட்டேட்டிங் வேர்ட்ஸ் சிலர் சொல்லுவார்கள், அந்த வேலையை செய்கிறவங்களை போட்டு இரிட்டேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டுற மாதிரி வார்த்தைகள் நேருக்கு சொல்லலாம். நீ செய்யற தப்பு, இதை எப்படி செய் அப்படி, அதுக்கு வித்தியாசமா ஒரு மாதிரி பேசினா இரிட்டேட் ஆகும், எரிச்சல் உண்டாகும். இந்த மாதிரி வார்த்தைகள், இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே போல நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தணும், ஊக்கப்படுத்தும் வார்த்தைகள் வேலைக்காரர்களை நன்றாக வேலை செய்ய வைக்கும். நல்ல கைண்ட் வேர்ட்ஸ், அன்பான கனிவான வார்த்தைகள் அவர்களை, அவருடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றி அவர்களை பலப்படுத்தும். ரெஸ்பெக்டிங் வேர்ட்ஸ், மதிக்கக்கூடிய வார்த்தை பேசணும். சில இடத்துல சும்மா டே வா போ, அந்த ஆளுக்கு வயசு இவரோட மேல இருக்கும், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறார், ஓகே, வயசுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா? நிச்சயமாக கொடுக்கணும், கேர்ஃபுல்லா செய்யணும். நம்ம மதிப்புள்ள வார்த்தைகள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேர்ட்ஸ், நான் சொன்னேன்ல, நேர்மறையா பேசணும். சில சுத்தி வளைச்சு பேசி, ஒரு மாதிரி எல்லாம் பேசி, ஓமை வச்சு, நம்ம ஊர்ல சொல்லலாம் சாட வச்சு பேசுறா, சாட வச்சு, இதெல்லாம் மக்களுடைய உள்ளங்களில் வேதனைகளை உருவாக்கும். ஸ்ட்ரைட்டா, நீங்க செய்யறது சரியில்லை பிரதர், இதை எப்படி செய்யுங்க, தம்பி இது சரியில்லை, இப்படி இல்லை, என்ன ஏன் இப்படி செய்யற இல்லையா, வேணாம் ரெண்டு சத்தம் போடலாம், தப்பு இல்லை, எத்தனை தடவை போட சொல்றது, ஒழுங்கா செய், இல்லைன்னா வேலையை விட்டு அப்புறம் விட்டுருவேண்ணா, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஸ்ட்ரைட்டா பேசுறோம், தப்ப தப்புன்னு சொல்றோம், திருத்துறோம், நீ திருந்தாட்டா நான் உன்னைய விட்டுருவேன்னு சொல்றோம், ஓகே. ஆனா அந்த ஒரு மாதிரி பண்ணிட்டு அவங்கள இருதயத்தை காயப்படுத்திட்டு இருந்தா அவர்களுக்கும் மோசம், வேலையும் நடக்காது, உங்களுக்கும் நஷ்டம்தான். இப்படி இருக்க வேண்டும். போவாஸ் என்கிற எஜமான் வயல்ல அறுவடை நடந்தது, அப்படியே வயலுக்கு வந்தார், எல்லாரையும் ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்தார். அது ஒரு அழகான ஒரு சம்பவம். வயல் அறுவடை நடக்கும் போது வந்த உடனே அவருக்கு இந்த உழைக்கிற மக்களை பார்த்து ஒரு வாழ்த்து, ஒரு ஆசீர்வாதம் கூறினார். எப்படி அது ஒரு சந்தோஷம், அந்த மக்களுக்கும் அவர் எஜமா வந்தார், நல்ல வார்த்தை சொன்னார், அப்படி சந்தோஷம். சோ இப்படி வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மூன்றாவது, எஜமான்களின் சிந்தை. சிந்தை இதிலே ஏற்கனவே வாசித்த கொலோசே 4:1, எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து, அதான் அந்த சிந்தை. உங்க சிந்தையில என்ன இருக்கணும், உங்களுக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்ற அறிவு உங்க சிந்தனையில இருக்கணும். அப்படி அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த 100 அதிபதியை குறித்து சொன்னேனே, மத்தேயு 8:9 அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. அவன் ரொம்ப கிளியரா சொல்றான், ஐயா எனக்கு கீழே 100 இருக்கிறாங்க, இந்த 100 நான் அதிகாரி, ஆனா எனக்கு மேல அதிகாரி இருக்கிறான், நான் 100 அதிபதி, என் மேல 1000 அதிபதி இருக்கிறான், அதுக்கு மேல தளபதி இருக்கிறா, அதுக்கு மேல ராஜா இருக்கிறா. சோ நானும் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், எனக்கு கீழ்பட்டிருக்கிற அதிகாரம் உண்டு. அவன் சிந்தனை கிளியரா இருந்து, 100 அதிபதினா நான் தான் ஆளினால் நினைச்சிடல, அவன் எனக்கு மேலேயும் அதிகாரம் இருக்கு என்பதை அவன் புரிந்திருந்தான். ஆகவே நமக்கு மேலே மனிதர்களுடைய அதிகாரமும் இருக்கு சிலருக்கு. அப்ப நம்ம ஒரு மிடில்ல நிக்கிறோம், அப்ப நம்ம கீழ இருக்கவங்களை நடத்தணும், அதே வேளையில மேல இருக்கிறவங்க சொல்றபடி நடத்தணும், அதுதான் நம்ம வச்சிருக்கிற பொறுப்பு. எனக்கு மேல அதிகாரம் இருக்கு, எனக்கு கீழே இருக்கிறவங்களை அந்த அதிகாரத்துக்கு ஏற்றபடி நான் என்ன செய்யணும், நடத்தணும்.
இன்னொன்னு எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் எனக்கு எஜமானனாக இருக்கிறார். இந்த மனுஷ கண்கள் எல்லாம் காணாம போனாலும் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், நீதியும் நியாயத்தையும் செய்வார். அல்லேலூயா. சோ இந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். முதல்ல நான் பரம அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். ஒருவேளை நம்ம தான் டாப் மோஸ்ட் லீடரா இருக்கலாம் அந்த ஆர்கனைசேஷன்ல, ஆனாலும் நமக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். இங்க என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை, எனக்கு ஃபுல் அதிகாரம் இருக்கு. ஓகே, ஆனா நம்ம மேல யாருடைய அதிகாரம் இருக்கு? பரம எஜமான் அவருடைய அதிகாரம் இருக்கு என்பதை புரிந்துகொள்ளும். ரெண்டாவது, நான் சொன்னது மாதிரி இந்த ஹியூமன் அத்தாரிட்டிஸ், நம்ம மேலேயே சில மேல் அதிகாரிகள் இருப்பார்கள், அதையும் கவனித்து கனம் பண்ணி சரியாய் நடக்கும். இன்னொரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஐ எம் எ பிலீவர், நான் ஒரு விசுவாசியாகும், கர்த்தருடைய பிள்ளையாகும். இந்த சிந்தனை இருக்கணும். மற்றவங்களை நடத்தும் போதும் சும்மா ஏனோ தான் ஒண்ணு அப்படியே உலகத்து மனுஷன் நடத்துற மாதிரியெல்லாம் நடத்தி பேசுற மாதிரியெல்லாம் பேசி அப்படி செய்யாம உள்ளத்துல அடிக்கடி ஒரு உறுத்தல், நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு விசுவாசி. அப்ப நமக்குள்ளே அந்த பக்குவம் நன்றாக இருக்கும். அடுத்தது இன்னொரு சிந்தை என்ன தெரியுமா? ஒரு நாள் நானும் இப்படிப்பட்ட வழியில தான் வந்தேன். இந்த சிந்தனை மற்றவங்களை நடத்தக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு நல்ல கார் ஓட்டிட்டு போவீங்க, அங்க ஒரு சைக்கிள் காரன் வருவான், அவனுக்கு மேல அந்த மழை தண்ணிய பிஷுக்குன்னு அடிச்சு விட்டுட்டு போயிருவீங்க. ஏன் அடிச்சு விட்டுட்டு போறியே? ஒரு நாள் நானும் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், அப்போ காரும் பஸ்ஸும் போகும்போது தொழியெல்லாம் என் மேல அடிச்சாங்கன்னு கொஞ்சம் நினைவு வந்தா அவனை பார்த்தா சரி கொஞ்சம் பிரேக் அடிப்போம் பாவம் போட்டோம். இது யாருக்கு வரும்? இந்த சிந்தை உள்ளவங்களுக்கு தான் வரும். நானும் ஒரு காலத்துல பைக் ஓட்டி குளிர்லையும் வெயில்லையும் கஷ்டப்பட்டேன் பாவம். அப்போ நம்ம போய் நான் ஃபோர் வீலரை வச்சு அவருக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம், சரி போட்டு கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிடுவோம், கொஞ்சம் ஒதுக்கி போவோம், ராத்திரி கொஞ்சம் லைட்டை டிம் பண்ணி கொடுப்போம். பாவம் அந்த ஆள் திணறுவாரு பைக்கை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம ஒரு நாள் திணறுனா நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி நாம் கடந்து வந்த பாதைகள் திடீர்னு மேல இருந்து பொத்து விழுந்து மேனேஜரா வந்து நிக்கல, நம்ம கீழே இருந்து வளர்ந்துதான் என்ன செஞ்சிருக்கோம் வந்திருக்கோம். இதுதான் சில அதிகாரிகளும் அப்படித்தான், கீழ் மட்டத்திலிருந்து ப்ரமோஷன் ஆகி ப்ரமோஷன் ஆகி பதவியில வரக்கூடிய அதிகாரிகளிட்ட போனீங்கன்னா தெளிவா கேட்பாங்க, புரிந்து கொள்ளுவாங்க, நியாயம் செய்வாங்க. இந்த திடீர்னு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு வந்து எல்லாருக்கும் மேல அதிகாரியா வராங்க பாருங்க, இவள்கிட்ட போனா ஒன்றும் புரியவும் செய்யாது, மனிதாபிமானமும் இருக்காது, ரொம்ப சங்கடம், அதிகாரத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே நம்மளும் இந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும். நானும் ஒரு நாள் பசியில் இருந்தேன், அதனால கரெக்டா சம்பளத்தை கொடுத்துடணும், அந்த ஆள் பசியில் இருந்துடக்கூடாது. நானும் ஒரு நாள் பல பண கஷ்டத்துல இருந்தேன், அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஆளுகளுக்கு அந்த கஷ்டம் வந்துடக்கூடாது. நான் படிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன், எதுக்கு? அடுத்த ஆளுடைய வேதனையை புரிகிறது தான் கர்த்தர் என்ன அந்த பாதையில கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிந்தை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாமியார் மாரெல்லாம் சிந்திக்கணும், நானும் ஒரு நாள் மருமகளாக இருந்தேன், அதை திரும்பி பார்க்கணும். அப்போ உங்க மருமகளுடைய சூழ்நிலை என்னன்னு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? கரெக்டா புரிஞ்சுக்கிடுவீங்க. இது மாதிரி எல்லா விஷயத்திலும் அப்படிதான், நம்மளும் அடிபட்டு தேறி தான் வந்திருக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் படிப்பு தந்திருக்கிறார்? இனி நம்மை உயர்த்தி நம்ம நாலு பேரை நடத்தக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த உணர்வுகளை புரிந்து, அந்த வேதனைகளை புரிந்து, கஷ்ட நஷ்டங்களை புரிந்து சரியாக நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த சிந்தனை இருந்தா தான் அது வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், இன்னொரு சிந்தனை கூட சொல்றேன். கர்த்தர் என்னை இந்த பதவியில வச்சிருக்கிறார், எதுக்கு? இதை வளர்த்துறதுக்கு, இதுல என் கீழே வேலை செய்கிறவங்களை எல்லாம் உயர்த்துறதுக்கு. இந்த சிந்தனை நல்லா இருக்கு. நான் ஒரு அதிகாரி, அவன் என் இஷ்டம் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், அப்படி அல்ல. எதுக்கு அதிகாரம், எதுக்கு பொறுப்பு? அந்த குறிப்பிட்ட கம்பெனி அல்லது தோட்டம் அல்லது ஊழியம் அதை வளர்த்தி எடுப்பதற்கு. ரெண்டாவது, அதுல கீழே வேலை செய்கிறவங்களையும் நல்லா கவனித்து அருமையா நடத்துவதற்கு. இந்த இதுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பு தந்திருக்கிறார். ஏதோ நம்ம ஜெயித்துட்டோம், நம்ம பிடிச்சு வாங்கிட்டோம், இல்லைன்னா எப்படியா வந்து சீட்ல அமர்ந்துட்டோம், இனி ஒரு வழி பண்ணுவோம் அப்படி நினைக்கவே கூடாது. அந்த பொறுப்பை உணரணும்.
எந்த பொறுப்பிலையும் கர்த்தரை நீங்க நினைக்கணும். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், தோட்டத்துல வேலை பார்க்கலாம், அதுவும் கர்த்தர் வச்ச ஒரு பணிதான் என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் நீங்க வேலை செய்யறீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன்ல. அப்படி நினைச்சீங்கன்னா நல்லாவே நீங்க சின்சியரா அழகா செய்வீங்க. சரி, அடுத்ததாக கடைசியாக எஜமான்களின் பலன். நல்லா நடத்தினா நமக்கு பலன், பலன் இருக்கிறது. பலன்னா என்னது? பரிசுகள், நமக்கு பிரதிபலன்கள் இருக்கின்றன. 1 பேதுரு 5:2-4, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வழிநடத்தும் பொறுப்புகளில் கர்த்தர் வைக்கும் போது உங்களையும் அவர் வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு பலன் தருவார். நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார். நீங்க நல்லா செய்யலன்னா உன்னை உக்கரான பொறுப்பை விட்டு தள்ளி விடுவேன் என்றும் சொல்லுவார். அப்போ நம்ம வந்து ஒரு எஜமான்களாக, ஓனர்ஸாக, மேனேஜர்ஸாக, நடத்துறவங்களாக எல்லாம் இருக்கும்போது நமக்கு மேல இருக்கிற எஜமான நினைத்து சின்சியரா அவர் வசனத்தின்படி கரெக்டா நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு அவர் நமக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. மோசே ஜனங்களை நடத்தும் தலைவனாக ஏற்படுத்தப்பட்டவர், சின்சியரா செய்தார். அந்த மக்கள் ரொம்ப மோசமானவர்கள், ஆனா அவர் அந்த மக்களை தோல் மேல் சுமந்தார், சுமந்து செய்தார். 2 முறை ஆண்டவர் கேட்டார், இவங்களை விட்டுடலாம், ஒன்னே தனி சந்ததியான எழுப்புறேன். இவர் சொல் இடமே கொடுக்கல. அதெல்லாம் கிடையாது, நீங்க எகிப்திலிருந்து இவங்கள தானே கூட்டிட்டு வந்தீங்க, அவங்களதான் நடத்தணும்னு கர்த்தர்கிட்டே பேசினார். அவ்வளவு உத்தமர் அவர். அவ்வளவு தூரம் செய்த பொழுது கர்த்தர் பாராட்டினார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அந்த மோசே என்கிற தலைவனுக்கு, எஜமானுக்கு பரம எஜமான் பாராட்டு கொடுத்தார், நீ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அது மட்டும் இல்ல, அவனை கனப்படுத்தினார். அவன் அடக்க ஆராதனையை கர்த்தர் வந்து நடத்தினார். அல்லேலூயா. வேற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அடக்க ஆராதனை நடத்தினதே கிடையாது, மோசேக்கு மட்டும் அடக்க ஆராதனை நடத்தினார். ஆமென். என்ன ஆச்சரியம், அவன் கல்லறை எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, மறைத்து வைத்தார். அது மட்டுமா, அவனை மறுரூப மலையிலே இயேசுவோடு கூட சிலுவையிலே அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை டிஸ்கஸ் பண்ணும் போது மோசே அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப உண்மை உத்தமமா இருந்த ஒரு எஜமானை கர்த்தர் எப்படி கனம் பண்றார் பாருங்க. வேலைக்காரல கனம் பண்றத படிச்சிருக்கோம், எஜமான்களையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். அப்போ கனம் பண்ணார். வெளிப்படுத்தின விசேஷத்துல மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் மோசேயின் பாட்டையும் பாடுவார்கள். அல்லேலூயா. என்ன கனம் பாருங்க அவருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி தாவீது ராஜா ரொம்ப உண்மை உள்ளவர், ரொம்ப உத்தமர். அந்த சவுல தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது, அவ்வளவு உண்மை உள்ளவர். அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சொந்த மகன் நிமித்தமாய் ராஜ்யத்தை இழந்து போனார், திரும்ப கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. ப்ரூவ் பண்ணினார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட ராஜன் என்று ப்ரூவ் பண்ணும் விதமாய் திரும்ப கொண்டு நிரூபித்து வைத்தார், கனப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, உன் சந்ததி சந்ததியா இந்த சிங்காசனத்துல இருப்பீங்கன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. சோ சிறப்பான தலைவர்களுக்கு, உண்மையுள்ள எஜமான்களுக்கு கர்த்தர் பரலோக எஜமான் பலன் தருகிறவர் என்பதை மறக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் தான் எல்லாருக்கும் எஜமான். அதே வேளையில் அவர் ஒரு ஊழியக்காரனாக வந்தேன்னு சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் முழுசும் இயேசுவை ஊழியக்காரராக காட்டுகிறது. ஒரு வேலைக்காரரை போல நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்தேன், உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னாரு. அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து செய்த பொழுது கர்த்தர் அவரை கனம் பண்ணி அவரை பற்றி சொன்னார், மோசே வேலைக்காரனாக என் வீட்டில் உண்மையா இருந்தான், என் குமாரனோ குமாரனாக என் வீட்டில் உண்மையா இருந்தார். அவரை அவ்வளவு உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் நடுங்கக்கூடிய நாமத்தை கொடுத்து வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்தார். அல்லேலூயா. சோ மேய்ப்பர்களே, எஜமான்களே, மேனேஜர்ஸா இருக்கலாம்,
ஓனாஸா எல்லாரும் வசனத்துக்கு நீங்க நடுங்கி கரெக்டா தேவனுக்கு முன்பாய் சரியா நடத்துனீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை பாராட்டுவார், உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை கட்டாயம் தருவார். எனவே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் சொன்ன நாலு காரியங்களை மறந்துடாதீங்க. எஜமான்களே, உங்கள் செய்கைகள் எப்படி இருக்கிறது? உங்கள் சொற்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் சிந்தை எப்படி இருக்கிறது? நீங்கள் இதுவரை கர்த்தரிடத்தில் இந்த விஷயத்தில் உங்கள் ஆளுமைக்கு என்ன பலன்களை பெற்றிருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவோ, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க வசனம் எங்கள் உள்ளங்களில் பதிக்கப்படுவதாக. நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்ய, சொல்ல வேண்டியதை சொல்ல, ஆமேன். எங்கள் சிந்தை நிரப்பப்பட வேண்டியதால் நிரப்பப்பட்டிருக்க கிருபை செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பரம எஜமானனே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். இன்றைக்கு எஜமான்களே என்று கூப்பிட்டு பேசப்பட்ட சில வசனங்களை எடுத்து தியானித்தோம். கர்த்தாவே, நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது, எப்படிப்பட்ட பலனை எங்கள் பரம எஜமான் எங்களுக்கு தரப்போகிறீர், இவைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. நிச்சயமாக குடும்ப பொறுப்பிலே, தொழில் மற்றும் வேலைகளுடைய பொறுப்பிலே, ஊழிய பொறுப்புகளிலே, சமுதாயத்திலே, அரசியலிலே, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இந்த வசனங்களை உள்ளத்தில் பதித்து கொண்டு இந்த வசனத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் நேர்த்தியாய் செயல்பட உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கரத்தில் இருக்கிற அந்த காரியத்தையும் வளர்த்த வேண்டும், அதை செய்கிறவர்களையும் வளர்த்த வேண்டும். ஆம், அந்த சிந்தனையினால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. ஓ பிரைஸ் தி லார்ட், எங்களுக்கும் ஒரு பரம எஜமான் இருக்கிறார், அவர் எங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் நன்மை செய்தால் எங்களுக்கு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. அந்த சிந்தைகளால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், குறைகளை சரிபடுத்தும், தவறுகள் திருந்த உதவி செய்யும், வல்லமையான கிரியை செய்து எங்களுக்கு தந்த பொறுப்புகளிலே வெற்றியாய் கர்த்தர் விரும்பும் வண்ணமாக செயல்பட கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமென்.